வணக்கம், நான் வெங்கட், மிஸ்டர் டைரக்டர்ஸ் உங்களுக்கான நேரம். இந்த சேனல் மூலிமா சினிமாவை பற்றி முழுமையான விவரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 18 வருட சினிமா அனுபவம், சேரன் சார்கிட்ட ஒரு 7 வருடம் இருந்தது, ஒரு படம் டைரக்ட் பண்ணது, நிறைய ஷூட்டிங் டிஸ்கஷன்ல கலந்துகிட்ட அறிவு, இதை வச்சு பேசிட்டு இருந்தாலும் இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விளக்கமான, தெளிவான, நுணுக்கமான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சினிமாவை பற்றி கற்றுக் கொடுக்கும். இந்த வீடியோ முதன் முதல்ல பார்க்குறவங்க வீடியோடைய எண்ணில் வர சேனல் இன்ட்ரோ அப்படின்ற வீடியோவை அவசியம் பாருங்கள். அப்போ தான் இந்த சேனல் எதை நோக்கி பயணப்பட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற என்னுடைய மெயில் ஐடி, வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க், இதெல்லாம் எந்த வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், அவசியம் பாருங்கள். இன்றைக்கான வீடியோவுக்கு போயிடலாம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்குற நடிக்க ஆர்வம் இருக்கிறவங்க, இந்த வீடியோ வந்து ஒருத்தர் டைரக்டர் எப்படி ஆகணும், அவங்களுக்கான வழிமுறைகள், அவங்க எப்படி எப்படி எல்லாம் செயல்படணும், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால நடிக்க வாய்ப்பு தருவங்களுக்குன்னு சொல்லி ரோலிங் சார் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 15 நாள் ஆச்சு, அதை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. நடிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க அந்த சேனலுக்கு வந்துடுங்க. அந்த வீடியோ அதில் போட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடும்ன்றதுக்காக தான் அது போட்டுட்ருக்கேன். ஓகே, இன்றைக்கான வீடியோவுக்கு போயிடலாம். சினிமாவுக்கு வந்தாச்சு, ஓகே, ஒரு படம் பண்ணுறீங்க, இல்லை படம் வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கப்போ ஒரு பெரிய டைரக்டர் ஒர்க் பண்ணி இருக்கிறப்ப திடீர்னு கூப்பிட்டு, நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு தயாரிப்பாளர் கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு உட்காந்து பேசி, அதான் ஒரு கால் ஷீட் கிடச்சிருக்கு, ஹீரோடைய டேட்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு 15 நாளில் ஒரு படம் பண்ண முடியுமா, அதான் கதை இருக்குன்னு சொல்கிறீங்க, பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வைங்களேன். நீங்கள் அதற்கு ரெடியாக இருக்கீங்களா, என்ன மைண்டில் இருக்குது, மைண்டில் இருக்குது அப்படின்ற இது இல்லாமல் ஸ்கிரிப்டாக உட்காந்து நீங்கள் தங்கியிருக்கிற ரூம்லேயே உட்காந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப எல்லாமே இருக்கும். ஆஃபீஸ் போட்ட உடனே கண்டிப்பாக வந்து அந்த பெரிய ப்ரொடியூசர், பெரிய ஹீரோ அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த க்ரூ ரெடி பண்ணுறதெல்லாம் நாளே ஆகாது. ஒரே நாள், வெறும் ஒரே நாள், 24 மணி நேரத்தில் கேமராமேன், மியூசிக் டைரக்டர், லிரிக் டைரக்டர், டிசைனர், அவங்க இவங்க ஹீரோயினும் மற்றவங்க எல்லாம் அதிகபட்சம் வந்து மெல்ல 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 கமிட் பண்ணி 3 நாளில் எல்லாத்தையும் உங்களுக்கு க்ரூ ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. பெரிய பேனர் அப்படின்ட்டு போகிறப்ப புது ப்ரொடியூசர்ஸ் 15 நாளில் ஷூட்டிங் போகணுன்ட்டு யாரும் வந்து கால் கடுக்கெல்லாம் நிற்க மாட்டாங்க, அது நடக்காது. அதனால் பெரிய ஆட்கள் அப்படின்றப்ப அது சாத்தியமாகும். அப்படி ஒரு வாய்ப்பு வரப்ப நீங்கள் தயாராக இருந்தால் தான் வந்து உடனே போய் ஷூட்டிங் போக முடியும். நீங்கள் அதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், 15 நாளில் ஷூட்டிங் போடணும்னா ரூம்லேயே உட்காந்து பக்காவாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஷெட்யூல் வரைக்கும் பிரித்து வச்சிங்கன்னா தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும், சரியாக இருக்கும். இதில் இந்த வீடியோவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, படம் பண்ணி முடிச்சிருப்பாங்க, ஏன்டா வந்து இந்த டைரக்டர் இந்த இடத்துல சொதப்பினார், ஏன் இந்த தப்பு நடந்துச்சு அப்படின்றது நமக்கு புரியாமல் இருக்கும்ல. அது என்ன தப்பு நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு படம் 2 படம் ஹிட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த 2 படத்துக்கு தெளிவாக உட்காந்து வேலை பார்த்துருப்பாங்க. 2 படம் ஜெயிச்ச உடனே 3வது ஒரு பெரிய ப்ரொடியூசர் கூப்பிட்டு, தம்பி இந்த ஹீரோவுடைய கால்ஷீட் இருக்குது, பரவாயில்ல, 2 படம் நல்லா பண்ணியிருந்தீங்க, பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, இன்னைக்கு 10 ஒரு 22ஆம் தேதி 23ஆம் தேதி உள்ள ஷூட்டிங் போகிற மாதிரி ஏதாவது ஒன்று உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண முடியுமா. இப்போ இவருக்கும் என்ன ஆசை இருக்கும், சரி ஓகே, பெரிய ஹீரோ, பெரிய பேனர், படம் ரிலீஸ் ஆகிடும், சரிங்க சார் பண்ணிடலான்ட்டு இப்போ உட்காந்து அவங்க டீமோட உட்காந்து கதை பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. முதல் கதைக்கு 6 மாதம் எடுத்திருக்கலாம், 3 மாதம் எடுத்திருக்கலாம், 1 மாதம் எடுத்திருக்கலாம், 2வது கதைக்கும் ஏதோ ஒரு டைம் எடுத்திருக்கலாம். இப்போ 3வது கதை ஒரு 15 நாளில் பண்ணு, 20 நாளில் பண்ணு, 1 மாதத்துக்குள்ளே பண்ணு அப்படின்றப்ப டக்குன்னு வந்து இனம் புரியாமல் ஒரு மைண்டில் வந்து ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும், இதுக்குள்ளே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸை வாங்கிடுவாங்க. வேறு வழி இல்லாமல் உக்காந்து அப்படி உப்பேற்றுறது, இந்த இடத்துல தான் வந்து முழுமையான கதைக்குள்ளே போகாமல் உப்பேற்றுற வேலைகள் நடக்கும். சரி, ஒரு விஷயத்தை சொல்லி, ஒரு அவுட்லைன் சொல்லி இது பண்ணலாமா அப்படின்னு, ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, இப்போ அவங்களும் என்னன்னா ஹீரோவும் சரி சும்மா இருக்கிறதுக்கு ஒரு படம் பண்ணிடலாம், ஏதோ ஒரு கேப் கிடைக்கும், அந்த டைம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஹீரோ நினைப்பார். இப்போ அந்த ப்ரொடியூசரும் ஓகே இவங்களை வச்சு படம் பண்ணி இப்போ ஆரம்பித்தோம்னா, நான் இப்போ பிப்ரவரி ஆகுது, ஒரு தீபாவளிக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா அசால்ட்டாக ஒரு 3 கோடி ரூபா நம்ம கைக்கு வந்துடும், ஒரு 8 மாதம் 10 மாதத்தில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா எல்லா செலவும் போக ரிலீஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு 1 கோடி வரும், 3 கோடி வரும், 5 கோடி வரும்ன்ட்டு ஒரு பிளான் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு, ஒரு ஜெயிச்ச டைரக்டரை கூப்பிட்டு, கதையே இருக்காது, இதுதான் இவர் தான் ஹீரோ, இதுதான் ஹீரோயின், ஒரு கதையை ரெடி பண்ணு அப்படின்னா இந்த இடத்துல தான் அவங்க மிஸ் ஆவாங்க. வேறு வழி இல்லாமல் பெரிய சம்பளம், டைரக்டருக்கும் ஒரு பெரிய சம்பளம் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு உக்காந்து கதை பண்ணுறப்ப இது இந்த ஹீரோ, இந்த ஆடியன், அவங்களுடைய ரசிகர்களுக்கு இதெல்லாம் பிடிக்குன்ட்டு உக்காந்து கதையை பண்ணி அது ஷூட் போய் எடுத்து, இதில் வந்து டேலண்டாக, உண்மையாக டேலண்டாக இருக்கவங்க, கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருக்கிறவங்க இந்த விஷயத்தில் தப்பிப்பாங்க. என்ன தான் டேலண்டாக இருக்கவங்களோ அந்த இடத்துல லக்கு இல்லை அப்படின்றப்ப அந்த படம் ஊற்றி மூடி வேறு மாதிரி போயிடும்.
முழுக்க அதிர்ஷ்டமும் வந்து காப்பாத்தாது. இவங்களும் அந்த 15 நாள்ல கதையை ரெடி பண்றதுக்கான டேலண்ட் இவங்களுக்கு இருக்கணும், அதோட கொஞ்சம் அதிர்ஷ்டமும் சேர்றப்ப அது வேற மாதிரியான வெற்றியை கொடுத்து இந்த டைரக்டரையும் அந்த ஹீரோவையும் தயாரிப்படையும் அடுத்த கட்டத்துக்கு கூட கொண்டு போகலாம். இதனால தான் நம்ம விரும்புகிற டைரக்டரே, நல்ல படம் எடுக்கிற டைரக்டரே ஏண்டா வந்து இவர் இப்படி கோட்டை விட்டாருன்னா, இந்த மாதிரி விஷயம்தான் அங்கே ஏதாவது ஒன்று நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கும் நாளைக்கு இது வந்து நீங்கள் சினிமா இது வந்து படம் பண்ணவங்களுக்கான இதுன்றதுனால நீங்கள் இங்கே உள்ள வரப்ப உங்களுக்கு இந்த டைரக்டரோட டிஸ்கஷன் போகிறப்பயே இதை பற்றியெல்லாம் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அதனால் பெரிய படங்கள் தோக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும்னு வைங்களேன். ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்க, எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே வந்துடும், நீங்கள் பார்த்துடலாம். தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் நண்பர்களே. தம்பிகளே நன்றி, வணக்கம்.